இன்றைய திருக்குறள் கேள்வி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்திலிருந்து செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கல் அவியினும் வாளினும் என் செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கல் அவியினும் வாளினும் என் இந்த திருக்குறளுக்கு என்ன பொருள் அப்படின்னா கேட்பதன் சுவையை உணராமல் வெறும் நாவின் சுவை மட்டும் உணர்பவர் இருந்தால் என்ன இறந்தால் என்ன அப்படிங்க மாதிரி திருவள்ளூர் சொல்கிறாரு அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வு தான் பார்க்க போகிறோம் இந்த கொஷின்க்குரிய பிடிஎஃப் லிங்க் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸோட பிடிஎஃப் கிடச்சிடும் எத்தனையாவது சூரிய கிரண் கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் நேபாளம் இடையே நடைபெறுகிறது எத்தனையாவது சூரிய கிரண் கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் நேபாளம் இடையே நடைபெறுகிறது பதினைந்தாவது ஸோ பதினைந்தாவது சூர்யா கிரண் கூட்டு இராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் நேபாளம் இடையே நடைபெறுகிறது எப்போ நடக்க போது அப்படின்னா செப்டம்பர் இருபது தொடங்கி அக்டோபர் மூணு வரைக்கும் நடைபெறுகிறது எங்கே அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிதோர்கர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடைபெறுகிறது இதில் கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது வீரர்கள் பங்கு பெறுகின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சமுத்திர சக்தி கூட்டு கப்பல் படை பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெறுகிறது சமுத்திர சக்தி கூட்டு கப்பல் படை பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கும் இடையே நடைபெறுகிறது இந்தியா மற்றும் இந்தோனேசியாவுக்கு இடையே நடைபெறுகிறது சமுத்திர சக்தி கூட்டு கப்பல் படை பயிற்சி அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து இந்த கப்பல்படை பயிற்சி வந்து நடைபெற்று வருகிறது மூன்றாவது முறையாக நடைபெறுகிறது இந்தோனேசியாவோட கண்டா அப்படிங்கிற ஒரு நீரிணை பகுதியில் இந்த கப்பல் படை பயிற்சி நடைபெறுகிறது நைட்டிங்கல் விருது யாருக்கு வழங்கப்பட்டது புளோரன்ஸ் நைட்டிங்கல் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குது யாருக்கு அப்புடின்னா எஸ் வி சரஸ்வதி ஸோ எஸ் வி சரஸ்வதிக்கு தான் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கல் விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது இந்த ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கள் விருது யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா செவிலியர்களுக்கு கொடுப்பாங்க எஸ் வி சரஸ்வதி அப்படிங்கிறவங்க இராணுவ பணிமனையில் வேலை பார்க்குற ஒரு செவிலியர் அப்படின்னு சொல்லலாம் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இந்த விருதை வழங்கினாங்க ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கள் விருது எந்த ஆண்டுக்குரியது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்குரிய விருது ஃபேஸ்புக் இந்தியா நிறுவனத்தின் பொது கொள்கை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ஃபேஸ்புக் இந்தியா நிறுவனத்தின் பொது கொள்கை இயக்குனராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் ராஜீவ் அகர்வால் அதாவது ஃபேஸ்புக் இந்தியா நிறுவனத்தோட கொள்கை இயக்குனராக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ராஜீவ் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட மூடியுடன் கூடிய முதுமக்கள் தாழிகள் மற்றும் கீரல் குறியீடுகள் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது மூவாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட மூடியுடன் கூடிய முதுமக்கள் தாழிகள் கீரல் குறியீடுகள் எங்கு கண்டறியப்பட்டுள்ளது முனைவென்றி அதாவது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே முனை வென்றி அப்படிங்கிற ஒரு இடத்துல மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட மூடியுடன் கூடிய முதுமக்கள் தாளிகள் மற்றும் கீறல் குறியீடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது மத்திய அரசின் திட்டங்களை எளிதாக பெறும் வகையில் விவசாயிகளுக்கு எத்தனை இலக்கு எண்கள் கொண்ட புதிய அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது மத்திய அரசின் திட்டங்களை எளிதாக பெறும் வகையில் விவசாயிகளுக்கு எத்தனை இலக்கு எண்கள் கொண்ட புதிய அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது பனிரெண்டு இலக்க அடையாள அட்டை அதாவது மத்திய அரசோட திட்டங்களை எளிதாக பெறும் வகையில் விவசாயிகளுக்கு ஃபார்ம் ஹவுஸுக்கு ஒரு டுவெல் டிஜிட்டில் பதின பனிரெண்டு இலக்க எண்கள் கொண்ட ஒரு புதிய அடையாள அட்டை ஐடென்டி கார்டு வந்து வழங்கப்பட உள்ளது கட்லா மீனை எந்த மாநிலம் மாநில மீனாக அறிவித்துள்ளது கட்லா மீனை கட்லா அப்படிங்கிறது ஒரு மீன் வகை இந்த கட்லா மீனை எந்த மாநிலம் மாநில மீனாக அறிவித்துள்ளது சிக்கிம் ஸோ சிக்கிம் மாநிலம் தான் கட்லா மீனை வந்து பார்த்திங்க அப்படின்னா மாநில மீனாக அறிவிச்சிருக்கிறாங்க இந்த கட்லா மீனை இன்னொரு பேரும் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா காப்பர் மசீர் காப்பர் மசீர் அப்படின்னு கூட சொல்கிறாங்க சிக்கிமுக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது மக்கள் தொகை அடிப்படையில் மிக குறைந்த மக்கள் தேவை கொண்ட மாநிலம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த சிக்கிம் மாநிலத்திற்கு இருக்கு சர்வதேச அமைதி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது சர்வதேச அமைதி தினம் இன்டர்நேஷ்னல் பீஸ் டே எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஸோ செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் இன்டர்நேஷ்னல் பீஸ் டே வந்து கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டுக்கான தீம் என்ன அப்படின்னா ரெக்கவரிங் பெட்டர் ஃபார் அண்ட் ஈக்குடபுள் அண்ட் சஸ்டைனபிள் வேர்ல்டு ரெக்கவரிங் பெட்டர் ஃபார் அண்ட் ஈக்குடபிள் அண்ட் சஸ்டைனபிள் வேர்ல்டு அப்படிங்கிறது தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஸ்பேஸ் சேலஞ்ச் என்ற திட்டத்தை நிதி ஆயோக் எந்த அமைப்புடன் இணைந்து அதாவது ஸ்பேஸ் சேலஞ்ச் என்ற திட்டத்தை செயல்படுத்த நிதி ஆயோக் எந்த அமைப்புடன் இணைந்துள்ளது எந்த அமைப்பு அப்படின்னா இஸ்ரோ மற்றும் சிபிஎஸ்இ ரைட்டா இஸ்ரோ மற்றும் சிபிஎஸ்இ அதாவது ஸ்பேஸ் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை செயல்படுத்துறதுக்காக நிதி ஆயோக் இஸ்ரோ கூடயும் சிபிஎஸ்சி கூடயும் இணைஞ்சிருக்கிறாங்க எதற்காக அப்படின்னா மாணவர்களுக்கு இந்த ஸ்பேஸ் பற்றின விஷயங்களை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நிதி ஆயோக் நிதி ஆயோக் பற்றி எக்கனாமிக்ஸில் ஒரு கேள்வி கன்ஃபார்மாக வந்து வரும் நிதி ஆயோக் அப்படிங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இண்டியா இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்றில் தொடங்கினாங்க நிதி ஆயோக் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே தலைவர் பிரதமர் தான் துணைத்தலைவர் தற்போதைய துணைத்தலைவர் யார் அப்படின்னா ராஜீவ் குமார் முதல் துணைத்தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா தற்போதைய சிஓ யார் அப்படின்னா அமிதாப் காந்த் நிதி ஆயோக் பற்றி கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம்ஸ்க்கு வரும் ஓகே இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு நம்ம ஒரு டைம் வந்து ரிவிஷன் வந்து பண்ணிடலாம் பதினைந்தாவது சூரிய கிரண் கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா மற்றும் நேபாளம் இடையே நடைபெறுகிறது செப்டம்பர் இருபது தொடங்கி அக்டோபர் மூணு வரை நடைபெறுகிறது உத்தரகாண்ட் மாநிலத்தில் பிதோகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடைபெறுகிறது அறுநூத்தி ஐம்பது வீரர்கள் இதில் பங்கு பெறாங்க சமுத்திர சக்தி அப்படிங்கிற கூட்டு கப்பல் படை பயிற்சி இந்தியா மற்றும் இந்தோனேசியாக்கும் இடையே வந்து மூன்றாவது முறையாக நடைபெறுகிறது எங்க நடைபெறுகிறது அப்படின்னா இந்தோனேஷியாவில் கண்டா அப்படிங்கிற ஒரு நீரிணைப் பகுதியில நடைபெறுகிறது ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கல் விருது இரண்டாயிரத்தி இருபதுக்குரியது எஸ் வி சரஸ்வதிக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கியிருக்காங்க ஃபேஸ்புக் இந்தியா நிறுவனத்தோட பொதுக்கொள்கை இயக்குநராக ராஜீவ் அகர்வால் நியமனம் செய்யப்பட்டு மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட கூடிய முதுமக்கள் தாளிகள் மற்றும் கீழல் குறியீடுகள் சிவகங்கை மாவட்டத்தில் முனைவென்றி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் கண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது மத்திய அரசின் திட்டங்களை எளிதாக பெறும் வகையில் விவசாயிகளுக்கு பனிரெண்டு இலக்கு எண்கள் கொண்ட புதிய அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது கட்லா மீனை சிக்கிம் மாநில அரசு மாநில மீனாக அறிவிச்சிருக்கிறாங்க சர்வதேச அமைதி தினம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று தீம் என்ன அப்படின்னா ரெக்கவரிங் பெட்டர் ஃபார் அன் ஈக்குடபிள் அண்ட் சஸ்டைனபிள் வேர்ல்டு ஸ்பேஸ் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்த நிதி ஆயோக் இஸ்ரோ மற்றும் சிபிஎஸ்இ கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஸோ இதோட இன்றைய நடப்புகள் முடிஞ்சு ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து வர்றதுக்கான அறிகுறிகள் நிறையா வந்து தெரியுது அதனால் நன்றாக படிச்சுக்கோங்க கூடிய சீக்கிரத்துல எக்ஸாம்ஸ்க்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது நாளை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான மீட்டிங் வந்து போட போகிறாங்க ஸோ நல்லா வந்து படிச்சுக்கோங்க நன்றி